ஹாய் குட்டீஸ், வாங்க குட்டீஸ் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்தியா ஒரு நாடாக ஒரு வளமான வரலாறு மற்றும் பன்முகத்தன்மைகளை கொண்டுள்ளது. மேலும் தனிப்பட்ட தேசிய சின்னங்களையும் கொண்டுள்ளது. இந்த ஒவ்வொரு சின்னமும் இந்தியாவின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் இயற்கை பாரம்பரியத்தின் தனித்துவமான அம்சத்தை பிரதிபலிக்கிறது. இந்தியர்களிடையே தேசபக்தி உணர்வை தூண்டுவதற்கும் மற்றும் ஒற்றுமை உணர்வை உருவாக்க இந்த குறியீடுகள் பயன்படுகிறது. இந்த குறியீடுகள் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டு இந்தியாவையும் அதன் மதிப்புகளையும் கூறுகின்றன. சுவாரஸ்ய தகவல்கள் பகுதியில் இந்தியாவுடைய தேசிய சின்னங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நமது நாட்டின் தேசிய கொடி மூவர்ண கொடி. நமது நாட்டின் சின்னத்தின் பெயர் அசோகா சின்னம். நமது நாட்டின் தேசிய மலரின் பெயர் தாமரை. நமது நாட்டின் தேசிய கனியின் பெயர் மாம்பழம். நமது நாட்டின் தேசிய மரத்தின் பெயர் ஆலமரம். நமது நாட்டின் தேசிய பறவையின் பெயர் மயில். நமது நாட்டின் தேசிய விலங்கின் பெயர் புலி. சில விலங்குகள் நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். அந்த விலங்குகளை ஆம்பிபியன்ஸ் என்று அழைப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நீரில் தொடங்கி செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன. அவை வளரும்போது அவை நுரையீரலும் உருவாகின்றன மற்றும் நிலத்தில் உள்ள காற்றை சுவாசிக்கின்றன. நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை பற்றி இப்போ அருணா மேம் சொல்ல போகிறாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். நீரில் மட்டும் இல்லாமல் நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும் அந்த உயிரினங்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்கலாமா? குரோக்கோடைல். குரோக்கோடைல்னா என்ன? முதலை. எல்லாரும் முதலை பார்த்துருக்கீங்களா? முதலை எப்படிப்பட்ட விலங்கு? ஆபத்தான உயிரினம். அதுக்கிட்ட நம்ம போகலாமா? அதுக்கிட்ட நம்ம யாரும் போகக்கூடாது. ஏன்னா அதனுடைய பற்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கு இல்லையா? அது நம்மளை கடிச்சிடும். இது சின்ன விலங்குகள், சின்ன சின்ன உயிரினங்கள் சாப்பிட்டு உயிர் வாழும். இதோட ஷேப் எப்படி இருக்குது? இதோட ஷேப் பார்த்திங்கன்னா சுவற்றில் பல்லி இருக்கும் பார்த்திங்களா? அந்த பல்லி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நாலு கால் இருக்கும், அப்புறம் ஒரு வால் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது, நாங்கள் ரொம்ப நீளமான ஆள், எனக்கு தானே வழவழப்பு தோல், 3000 வகை இருக்கு பாரு, அசைவம் மட்டும் உண்ணுவோம் ஜோறு, நாக்கைத்தானே நீட்டி மூப்பம் பிடிப்போமே, பலக் பலக்கிற தோலால் கூட காற்றை சுவாசிப்போம், நாங்கள் ரொம்ப பேஜரான ஆள், படம் எடுத்து ஆடும் பாரு வாலு, அண்டார்டிகாவில் மட்டும் இல்லை பாரு, பாதுகாப்பு விஷந்தானே வேறு, இமைகள் கூட இல்லை அதனால் தொல்லையும் இல்லை, முடிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் தூங்கிக்கிட்டு தான் இருப்போம், அசைவுக்குத்தான் ஆட்டம் போடும் ஆள், உஸ் உஸ்னு சீருவோமே கேளு, எல்லா வகையும் ஆபத்தானது இல்லை, இன்னும் இருக்கு உங்க கிட்ட சொல்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தவளை. எல்லாருக்கும் தவளை தெரியும் இல்லையா? தவளை எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். எப்படி இருக்கும்? தாவி தாவி செல்லும். தவளை எப்படி செல்லும்? தாவி தாவி செல்லும். மழை காலத்தில் இரவில் மழையும் நிறைய மழை பெய்கிறப்போ என்ன பண்ணும்? நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் இந்த தவளை வந்துடும். நம்ம வெளியே தள்ளி விடுவோம் இல்லையா? இது இரவில் சத்தம் போடும், குளத்தில் தண்ணியில் தான் முட்டை போடும். இது எங்கே வாழும்? நீர் இருக்கிற எல்லா இடத்துலையும் இது வாழும். ஏரிகள், குளங்கள், குட்டைகள், சாக்கடையில் கூட இது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நத்தை. நத்தை பார்த்துருக்கீங்களா? நத்தை ரொம்ப சின்னதாக இருக்கும், வழவழன்னு இருக்கும், ரொம்ப மென்மையான தோல் இதுக்கு. இது பார்த்திங்கன்னா இது பிறக்குலேருந்து சாகும் வரை இதோட முதுகில் ஒரு சுமை இருக்குது பாருங்கள், அதுதான் நத்தையோட ஓடு.
இது இலைகள் தழைகள் சாப்பிட்டு தான் உயிர் வாழும். இந்த நத்தைக்கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லுங்கள். இது எப்படி பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரைக்குமே இதுக்கு சுமையை சுமை இருந்து அதை பாரமாக நினைக்காம இது எப்படி வாழ்க்கை வாழுதோ அதே மாதிரியே மனிதர்களாகிய நாமளும் என்ன பண்ணணும், நமக்கு இருக்கிற எல்லா சுமைகளையும் வாழ்க்கையில் சுமந்து கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நம்மளும் வாழணும். இது நம்ம பார்க்க போகிறது டார்டாய்ஸ். டார்டாய்ஸ்னா என்ன? ஆமை. ஆமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாலு கால் இருக்குது, சின்னதாக தலை இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஓடு இருக்குது. அந்த ஓடு தான் அதுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒன்று. ஏன் அப்படி? ஏதாவது வேறு விலங்கு அந்த ஆமையை தாக்க வரக்குள்ள அந்த ஆமை என்ன பண்ணும் தெரியுமா? அதோட ஓட்டுக்குள்ளே தன்னோட தலையை உள்ளே இழுத்துக்கும். இந்த உலகத்திலேயே மிகவும் பழமையான, ரொம்ப வருஷமாக இந்த உலகத்தில் உயிர் வாழற உயிரினங்களில் இந்த ஆமை வகைகளும் ஒன்று. இவங்க எங்கே இருப்பாங்க? ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கடல் போன்ற எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இந்த ஆமைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. என்ன தெரியுமா? அந்த ஏரிகளில் இருக்கிற சாகர மீன்கள், சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகள் எல்லாத்தையும் உண்டு அந்த அவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுப்பாங்க. இவங்கக்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க தண்ணியிலருந்து தரைக்கு மண் பகுதிக்கு பொறுமையாக நடந்து போய் அங்கே மண்களை தோண்டி முட்டை போடுவாங்க. முட்டை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? மண்ணை மறுபடியும் போட்டு அந்த பள்ளத்தை மூடிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நண்டு. எல்லோருக்கும் நண்டு தெரியும்ல. நண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. சட்டையான ஓடு இருக்கும், எட்டு கால் ஜோடி இருக்கும், ரெண்டு கூட்டு கண் இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு கொடுக்கு இருக்கும். அந்த கொடுக்கு ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கும். அந்த கொடுக்கு நடுவில் நம்ம கை வச்சா என்ன பண்ணும்? நம்ம கையை கட் பண்ணிடும். அப்போ நம்ம கையில் ரத்தம் வரும். அதோடைய கொடுக்கில் நம்ம கை வைக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார்? ஹிப்போபோட்டமஸ். ஹிப்போபோட்டமஸ்னா என்ன? நீர் யானைகள். நீர் யானைகள் எங்கே இருப்பாங்க? நீரிலும் இருப்பாங்க, நிலத்திலையும் இருப்பாங்க. இவங்க கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வாழ்வாங்க. இந்த உலகத்தில் 50 வருஷங்களுக்கு மேலே இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களில் இவங்களும் ஒன்று. இவங்களுக்கு பெரிய உடம்பு இருக்கும், பெரிய வாய் இருக்கும். வாயை பார்த்தீங்களா எப்படி திறந்துருக்காங்க? முக்கால்வாசி நேரம் இவங்க தண்ணியிலே தான் இருப்பாங்க. அப்போ தண்ணியில் இருக்கிறப்ப என்ன பண்ணும்? அவங்களுடைய வாய்ப்பகுதியில் இருக்க பற்களில் பாசிகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகள் எல்லாமே அவங்க வாய்ப்பகுதியிலே தங்கிடும். கொஞ்ச நாள் வெளியே வந்து, நீரை விட்டு வெளியே வந்து வாயை அகலமாக திறந்திருக்கும் பொழுது சின்ன சின்ன குருவிகள் என்ன பண்ணுவாங்க? இவங்க வாய்ப்பகுதி உள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகள் அங்கே இருக்கு இல்லையா? சிறு பூச்சிகள், புழுக்கள், அதுக்கப்புறம் பாசிகள் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. இப்போ என்ன, ரெண்டு விஷயம் நடக்குது. அதாவது நீர் யானைகளுக்கு அவங்களுடைய ஃப்ரீ டென்டிஸ்ட் யார் பார்த்திங்கன்னா? நம்ம குருவிகள் தான். அப்போ அவங்களுக்கு பற்களும் சுத்தமாகுது, குருவிகளுக்கு உணவுகளும் கிடைக்குது, சரிங்களா? பென்குயின் பார்த்தீங்களா? பென்குயின் எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. ரெண்டு கால் இருக்குது, ரெக்கை இருக்குது, மூக்கு நீட்டாக இருக்குது. இவங்க குடும்பமாக கூட்டமாக வாழ்வாங்க. கடலில் இருக்க சின்ன மீன்களை சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க. பாதி நாள் நிலத்தில் இருப்பாங்க, பாதி நாள் நீரில் இருப்பாங்க. இவங்களுக்கு ரெண்டு ரெக்கை இருக்குது. அந்த ரெக்கையை வச்சு இவங்க வானத்தில் பறப்பாங்களா? பறக்க மாட்டாங்க. அந்த ரெக்கைகளை கடலில் துடுப்பு போல் பயன்படுத்தி கடலில் நீந்தி செல்ல மட்டும்தான் இவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பறக்கிறதுக்கு அந்த ரெக்கைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீல். சீல்னா என்ன? கடல் நாய். கடல் நாய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏன் இதுக்கு கடல் நாயின் பேர் வந்துச்சு? ஏன்னா இதோடைய ஷேப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நாய்கள் வளர்க்குறோம் இல்லையா, நாய் எப்படி இருக்கும், நாய் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சீலும் இருக்கும். அதனால தான் இதுக்கு கடல் நாயின்னு பேர் வந்துச்சு. இது சாம்பல் கலரில் இருக்கும், இதுக்கு மீசை எல்லாம் இருக்கும்,
பற்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஆனால் இது ஒரு சோம்பேறியான விலங்கு. எப்போ பார்த்தாலும் தண்ணியில் பாதி இருக்கும், தரையில் பாதி இருக்கும். இந்த நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குகளால் நம்மளுக்கு என்ன பயன்கள் இருக்குன்னு தெரியுமா? அவை பூச்சிக்களின் எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள ரொம்பவே பயன்படுது. அதே மாதிரி பறவைகள், மீன்கள் போன்ற பிற உயிரினங்களுக்கு உணவு ஆதாரமாக விளங்குது. அதே மாதிரி நம்மளோட சுற்றுச்சூழலை ஆரோக்கியமாக வச்சுக்க பயன்படுது. இன்றே முதல் முதலாக பகுதியில் அலெக்சாண்டர் கிரகாம்பலை பற்றி பார்க்கலாம் வாங்க. டெலிஃபோன் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டெலிஃபோன் 1876 தான் இன்வென்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அது வந்து இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் மாதிரி இருக்காது. டெலிஃபோன் வந்து ஒரே ஒரு பர்பஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக டெலிஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெலிஃபோன் இல்லாததுக்கு முன்னாடி டெலிகிராஃப் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அது வந்து சிக்னல்ஸை வந்து ஒயர்ஸ் மூலமாக சென்ட் பண்ணி மெசேஜஸை அதர் பீப்புள்ஸ்க்கு மாஸ்கோடு மூலமாக வந்து அனுப்பும். ஸோ இப்படி தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் டெலிஃபோன் வந்து இன்வென்ஷன் பண்ணாங்க. ஸோ கம்யூனிகேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியராக ஆச்சு. அப்படி டெலிஃபோனை இன்வென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரகாம்பெல். ஸோ இவர் March 7, 1847 எடின்பர்க் ஸ்காட்லாண்டில் பிறந்தார். இவருடைய அப்பா ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் இவங்க அம்மா வந்து ஒரு டெஃப். ஸோ இவர் வந்து அவருடைய ஹைஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எட்பர்ன்கில் முடித்தார். ஸோ இவர் வந்து ஒரு ஃபிசியாலஜிஸ்ட் அண்ட் அட்டானமிஸ்ட். ஸோ இவர் முடித்ததுக்கப்புறமா இவருக்கு வந்து 1874 ஒரு டெலிஃபோன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வருது. ஸோ 2 இயர்ஸ்க்கு லேட்டராக இவர் வந்து ஒரு நியூ இன்வென்ஷன் வந்து டெலிஃபோனை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் கால் எப்போ ஆரம்பிக்குதுன்னா August 1876 5 மைல்ஸ் ஆஃப் டெலிகிராம் லைன்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் கால் பண்ணுறாங்க. பாய் குட்டீஸ், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி.